Hi friends, இன்னைக்கு Illustratorல logo டிசைனுக்கான செகண்ட் பார்ட் போலாம். அதாவது எக்ஸிஸ்டிங் லோகோல இருந்துட்டு சில கொலாபரேஷன் பண்ணி உல்டாவா நாம ஒரு லோகோ எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்ட் டைம் சேனலை நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கங்க. அது கூட வர பெல் பட்டனை click பண்ணிக்கங்க. அப்பதான் நாம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைக்கும். வாங்க Illustratorக்குள்ள போகலாம். Illustrator open பண்ணிட்டு new sheet open பண்ணிக்கங்க new artboard open பண்ணதுக்கு அப்புறம் actually வந்து existing logo வந்து எப்படி create பண்றது அப்படினா இப்போ வந்து ஒரு cooking சம்பந்தப்பட்ட ஒரு logo ஒன்னு create பண்றோம் அது கிராமத்து சமையல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டில்ல ஒரு logo create பண்றதுக்கு நாம என்ன பண்ணனும் அப்படினா first வந்து உங்களுக்கு logo suggestion காக வந்துட்டு நீங்க Google ல போய்ட்டு search பண்ணுங்க cooking logo ன்னு search பண்ணுங்க search பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு Google வந்துட்டு நிறைய images உங்களுக்கு கொடுக்கும் அது வந்து சில ideas வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அப்ப இதுல வந்துட்டு chef அந்த cap மாதிரி something ஒவ்வொண்ணு டிஃபரண்டா இந்த கத்தி cap மாட்டோம் வித் logo சில டிஃபரண்டான லோகோஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு கூகுல்ல இருக்கும் இத பேஸ் பண்ணி நாம வந்துட்டு ஒரு logo எப்படி ரெடி பண்றது அப்படி இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க குக்கிங் அப்படினு சொல்லிட்டு ஒரு image ஓட இருக்கா view more அப்படிங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க இது மாதிரியான லோகோஸ் மேல வரும் அத பாத்தீங்க அப்படினா நிறைய லோகோஸ் இருக்கு அந்த வகையில இன்னைக்கு நான் வந்து ஒரு logo எடுத்துறேன் அந்த logo பாத்தீங்க அப்படினா இங்க பாருங்க ஒரு grandma வந்துட்டு குக் பண்ற மாதிரி ஒரு logo ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க இப்போ இந்த logo பேஸ் பண்ணி உல்டாவா நாம எப்படி ஒரு logo வந்து ரெடி பண்ணப் போறோம் அப்படினா சேம் இந்த கிராண்ட்மாக்கு பதிலா வேற ஒரு கிராண்ட்மா மேபி உங்களுடைய கிராண்ட்மா கூட போட்டோஸ் கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அவங்களோட போட்டோஸ் வந்துட்டு போட்டோஷாப் யூஸ் பண்ணி சம் அவுட்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ணிட்டு அந்த அவுட்லைன் வச்சு இவங்க logo எப்படி கிரியேட் பண்ணப் போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அதுவும் நீங்க கூகுல்ல கூட நான் கூகுல்ல இருந்துட்டு ஒரு கிராண்ட்மா வந்து குக் பண்ற மாதிரியான இந்த logo தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த logo யூஸ் பண்ணி அது கூட இன்னொரு கிராண்ட்மாவோட போட்டோ வந்து அட்டாச் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிராண்ட்மாவோட போட்டோ எடுத்து அது கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ற மாதிரி போட்டோஷாப்ல ரெடி பண்ணிட்டேன் போட்டோஷாப்ல நீங்க இந்த filter and galleryங்கிற டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்லைன் இதெல்லாம் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிறைய டூல்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் outline வந்துட்டு பேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எது மாதிரியான outline வேணுமோ அது மாதிரி outline வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் சில outlines ரெடி பண்ணி கிராண்ட்மாவோட image ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதை Illustrator ஓப்பன் பண்ணிட்டு அந்த image வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம் place அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி விடணும் நான் ரெடி பண்ண image இருக்குது இங்க இம்போர்ட் ஆயிடுச்சு இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினா நீங்க வந்துட்டு இந்த ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற இமேஜ் ட்ரேஸ் எல்லா கலரும் வேணும் அப்படினா நீங்க எத்தனை கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர்ஸ் கொடுக்கலாம் நம்ம வந்துட்டு 16 கலருக்கு 16 கலர் கொடுக்கறோம் அப்படியே 16 கலர் கொடுத்தீங்க அப்படினா கிராண்ட்மாவோட அந்த இமேஜ் வந்துட்டு அப்படியே கலர் போட்டோவாவே வெக்டரா கன்வர்ட் ஆகும் நார்மலா கொடுத்தீங்கன்னா black and white-ஆ கன்வர்ட் ஆகும் process ஆகிட்டு process ஆனதுக்கப்புறம் கிராமோட இமேஜ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த லோகோவை வந்து டிசைன் பண்ண முடியும் கிராமோட இமேஜ் வந்துட்டு ட்ரேஸ் ஆயிடுச்சுங்களா ட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டோம் ரைட் கிளிக் பண்ணி அன்க்ரூப் பண்ணுங்க அன்க்ரூப் பண்ணிட்டு இல்லை கிராண்ட்மாவோட இந்த அவுட் சைடு இது கொஞ்சம் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி இருந்தால் எடுத்துங்க இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க அந்த இதில் கிராண்ட்மா ஃபோட்டோவை வந்துட்டு டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இந்த அவுட் சைடு லேயருக்கு வந்துட்டு நான் வந்து வேறு ஒரு கலர் ஒன்று கொடுப்பேன் லைட் கலராக அது வந்துட்டு என்ன மேட்ச் ஆகுமோ அந்த கலர் நீங்களே கொடுக்கலாம் இந்த கலர் தான் கொடுக்கணும் இல்லை ஓகே அதில் இருக்கிற கலரை மேட்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதை மேட்ச் பண்ணி கிராண்ட்மாவோட வெக்டார் இமேஜ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வெக்டார் இமேஜ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம் சர்க்கிள் வந்துட்டு எடுத்து கிராண்ட்மா இமேஜ் வந்து சர்க்கிளில் கொண்டு வரும் கிராண்ட்மா இமேஜ் வந்துட்டு ஃபுல்லாக சர்க்கிளுக்குள்ளே கொண்டு வரணும் அவங்களோட தலை கட்டாகக்கூடாது ரெண்டாவது அவங்க சமைக்கிறக்கூடிய அந்த இது கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும் ஓகேவா இப்போ வந்துட்டு இதில் என்ன ப்ராப்ளம் அப்போ நான் இருக்குது அப்படின்னா கிராம தலையெல்லாம் உள்ளே வந்துருச்சு அவங்க பாடி ஃபுல்லாக வந்துருச்சு பட்டு கீழே வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ஒன்று எடுத்து கிராமோட பாதத்துக்கு வந்து இந்த கலர் கொடுத்துருங்க அதே மாதிரி மேலே ஒரு ஆமாம் நம்ம தலைக்கு கொடுத்துருவோம் இந்த இடத்துல ஒன்று வந்து ட்ரா பண்ணிடுவோம் ட்ரா பண்ணிட்டு இந்த ரெண்டுமே வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஆகிட்டு பேக் ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் டு பேக் அரேஞ்ச் டு சென்ட் பேக் வரும் அதே மாதிரி மேலேயும் கரெக்டாக தலை பார்த்துக்கணும் நம்ம தலைப்பகுதி வந்து இங்கே இருக்குது ஸோ அது வரைக்கும் உள்ளதாக போதும் இல்லை அப்படின்னா அதை வந்து சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல லைட்டாக இருக்கணும் ஓகேங்களா that's right. இப்போ ஒரு இமேஜ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் மட்டும் அன்செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓலாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிளிக் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் மாஸ்க் கொடுங்க. அந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டு பார்ட்டியோட லோகோ வந்து செட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இங்கே டெஸ்க்டாப்பில் இந்த இந்த லோகோ வந்துட்டு பார்த்தோம்னா இந்த லோகோ மாதிரி தான் அதை பார்ட்டியோட லோகோ வந்துட்டு ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்ட்டியோட இந்த லோகோ ஃப்ரேமுக்கு வெளியே இன்னொரு சர்க்கிள் கொண்டு வரோம். கரெக்டாக சென்டரில் வச்சு ட்ரா பண்ணுறோம். அது கலர் வந்துட்டு ஆரஞ்சு கலர் கொடுக்குறோம். சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடுறோம். சென்டர் அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஜாஸ் கொடுத்து இன்னொரு சின்னதாக ஒரு லேயர் பண்ணுறோம். அந்த லேயருக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குறது வந்து காப்பி கலர். அந்த லேயர் வந்துட்டு பேக் கொண்டு போயிடுறோம். பேக் கொண்டு போனதுக்கப்புறம் இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயரோட அவுட்லைன் வந்துட்டு ஒயிட் செட் பண்ணுறோம். ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் செட் பண்ணுறோம். சரியா? 10 பாயிண்ட் செட் பண்ணிடுறோம். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர் இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு எஃபெக்டில் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஜிக்ஜாக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜிக்ஜாக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுங்க. உங்களுக்கு இது மாதிரி ஜிக்ஜாக் ஆகிக்காமிக்கும். எவ்வளோ ஜிக்ஜாக் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுற பொறுத்து. இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இந்த அளவுக்கு கொடுத்துருங்க. இது ஜிக்ஜாக். பட்டு நமக்கு இந்த இது வந்துட்டு ரெக்டாங்கிளாக இருக்குங்களா, ரெக்டாங்கிளாக இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா டிசாஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஜிக்ஜாக் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்மூத் செலக்ட் பண்ணிக்கிங்க. ப்ரிவியூ கொடுத்துருங்க. ரொம்ப அதிகமாக இருக்கா? கொஞ்சம் ஓகேவா? இது ரிலேட்டிவ், இது வந்து அப்ஜெக்டிவ். சைஸ் எவ்வளோ பெருசு வேணும்? சின்னதாக போதுமா இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுமா? ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு வில்லேஜ். அது நம்ம டெக்ஸ்ட் வந்து கிராமத்து சமையல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு. இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷு, இல்லை தமிழில் வேணாலும் தமிழில் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஃபாண்ட் வேணும்னா ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டு செக் பண்ணி பார்த்து ஸ்டைலிஷ் ஃபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோர்ட் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு இந்த சர்க்கிளுக்கு நடுவில் வந்துட்டு இந்த கண்டென்ட் வரணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை காப்பி பண்ணி வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அது அவுட்ல என்ன பண்ணி இந்த இதை வந்துட்டு கொஞ்சம் சென்ட்ரு கொண்டு வந்துடுறோம். கொண்டதுக்கப்புறம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் டீயில் போயிட்டு டைப் பண்ணி பார்த்து டூல் வழியாக நமக்கு நெட் வச்சு கண்ட்ரோல் வி கொடுங்க. பேஸ்ட் ஆகிடும். இப்போ ஃபாண்ட் சின்ன பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் correct circle or another connecting. Open up on mode now. Channel one is circle. Circle channel one is full of type. Full of type. If on the design cheddar for Modena, Pola, Ramat Samuel, something Ade Madri Ergan the left Madapura, our design Porona, Potola Madri or Bendy is Punana, Amazon or Bendy is Punana, Bendy is going to bend order. So for a size and one, this one that belongs to a circle. Circle form of the circle and that one. Never go button that one. I am going with the tool. The with the tool is light. Double or copy. Reflect level or rotates. This is the problem with Punjabi. Kilo on the star. Therefore, star would come. Reflect. OT is reflected, OT is reflected. Create from Control C, Control export to. Check out the logo on the ready. If you want to get the plan, why not? Okay, border Kurta and other coding field for now. Border Kurna, orange color. Okay, so that's all. Logo on the ready. Existing logo வச்சு உள்டாவா some different ஒரு logo வந்து ரெடி பண்றாங்க சோ இதுதான் வந்து existing logo பார்த்து காப்பி அடிக்கிறது கூட சொல்லலாம் existing logo ல வந்து நாம கொஞ்சம் டிஃபரண்டா அப்புறம் சில கரெக்ஷன்ஸ்லாம் நிறைய கரெக்ட்டா பாத்துக்கணும் கரெக்ட்டா பொசிஷன்லாம் கரெக்ட்டா இருக்கா அதெல்லாம் வந்து நாம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணா தான் வந்து கரெக்ட்டா வரும் logo okay let's check பண்ணிக்கங்க கரெக்ட்டா இருக்கா logo அப்படிங்கறத பத்தி சோ இதான் வந்து எக்ஸிஸ்டிங் logo வச்சு நாம புதுசா உருவாக்கக்கூடிய ஒரு லோகோஸ் இதல ஏதாவது டவுட் இருந்தனா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க thank you for watching